கொடைக்கானலுக்கு வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு 55 வயசு 55 வயசு இருக்கும், டூர் போயிருக்காங்க. அப்புறம் அந்த கைடு எல்லா இடம் சுற்றி காமிக்கும் போது ஒரு இடத்த கூப்பிட்டு வந்திருக்கா, அங்கே ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறுக்கு வந்து அந்த கைப்பிடி அந்த இது இல்லை, செவர் இல்லை. ஸோ செவர் இல்லாத கிணறு அப்போ அங்கே கூட்டு வந்து எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கூப்பிட்டு வந்தான் கைடு. என்ன எட்டி பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா, இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஜோப்லேருந்து ஒரு 10 பைசா எடுத்து கொடுத்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினச்சிட்டு அதை வந்து போட்டீங்கன்னு சொன்னோம்னா அது உடனே நடக்கும், கூடி சீக்கிரமே நடக்கும் அப்படின்னா. உடனே இவன் ஒரு பைசா வாங்கி இவன் போட்டான், போட்டு பின்னால் வந்துட்டான். அப்புறம் அவன் சம்சாரமும் வந்து நானும் போடுறேன் அப்படின்னா சரிம்மா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டேன். அந்த அம்மா வாங்கிட்டு போகும்போது அது செவர் இல்லாதல்ல, கால் ஸ்லிப் ஆகிட்டு ஒப்புன்னு விழுந்துருச்சு. உளுந்து உன்னையுமே ஐயோ அவங்க உளுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கைடு, எங்க அவங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நான் தெரியாது. அப்புறம் நீங்கள் பேசாமல் நின்றுருக்கீங்க என்ன, பேரஞ்சு மாறீங்களே? இல்லை, நினச்சது நடக்கும்னு, இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னா. ஸோ எவ்வளோ நொந்து நூலாக இருந்தால் இப்படி ஒரு பிரார்த்தனை 55 வயசு போய் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள்லாம் எதிர்பார்க்குற அளவுக்கு நானே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வக்கீல் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதி சொன்ன கனவை இந்த தூர தேசமான அமெரிக்காவிற்கு வந்து இந்தியாவிற்கு அந்த கலை செல்வங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு எனது பணிவான வணக்கம். என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஜோக் சொல்லுவாருங்க, இந்த ஜோக் சூப்பராக இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். ஏய் ஜோக் இல்லை லூசி நஜம் அப்படின்னாரு. என்னையா ஜோக்கு அப்படின்னா, ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன். ஒன்றும் வேணாம், என் ஆஃபீஸர் வந்து ஒரு லேடி, போன உடனே மேம் யோ சாரி சூப்பர் மேம் அப்படின்னு. ஹூ ரியலி அப்படின்னுமா, மை ஹஸ்பண்ட் ஆல்சோ டோல் தட் அப்படின்னுமா. உடனே என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அவன் முதலே வீட்டில் ஏமாற்றி அமைச்சிருக்கிறான், நான் செகண்ட். அந்த மாதிரி வசந்தியை தொடர்ந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்க, நான் சுடிதாருக்கு அயன் போடுறேன், நான் தான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. எதெல்லாம் சொன்னால் இவங்க மனசு இலகுமோ அதெல்லாம் சொல்லி தப்பிச்சின்னு போ. அவன் வீட்லேயும் வேலை செய்கிறதில்ல, ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிறதில்ல, இவங்க கூட வேலை செய்கிறாங்க. ரெண்டு குழந்தைங்களும் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, வீட்டில் புள்ள வளர்க்குற கஷ்டம் இல்லைன்றதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. லேடிஸ் கூட சொல்ல தெரியாமல், அதாவது இந்த அணியில் எவ்வளோ முரண்பாடு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்தார், எழுதுங்கள் என் கல்லறி அவ்வளவள் இரக்கம் இல்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்கார் என்று. நீ பைத்தியம் எல்லாம் வேறண்ண. அப்புறம் இன்னொருத்தான் பாடுறான், அவளா சொன்னாள் இருக்காது, அவ சொன்னா நீ பார்த்த நானும் பார்த்தேன், அப்புறம் என்ன இருக்கா. நீங்கள் வந்து எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு அடுத்த ரூட்டு பஸ்ஸை பிடிக்க போயிடுவீங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாதுங்க, சொன்னது நீதானா சொல் 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 என்னுயிரே, இன்னொரு கைகளிலே யார் யார் நானா ஏன் 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 என்னுயிரேன்னு கேட்போங்க. ஆண்களுடைய காதல் இதயத்தில் தொடங்கி மூளையில் முடியுங்க, பெண்களுடைய காதல் மூளையில தொடங்கி இதயத்தில் முடியுங்க. ஆண்களின் காதல் ஒரு பெண்ணை அடைவதிலே ஆனந்தம் அடைகிறது, பெண்களின் காதல் தங்களை கொடுப்பதிலே திருப்தி அடைகிறது. காதல்ல ஆண் ஜெயிக்கிற வரைக்கும் அடிமைங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் மோசமான எஜமானம். சாதாரணமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படி சொல்லுவாங்க. இல்ல இல்ல இல்ல, நாங்க அது வரைக்கும் ராஜா கால்ரலாம் தூக்கி விட்டுறோம். டைரக்டர் சார், உங்க செட்ல நீங்க டயலாக் எழுதும்போது பக்கத்துல நான் இல்லன்ற தைரியத்துல நீங்க நிறைய எழுதிட்டீங்க. இப்ப வெச்சிருக்கேன், ரொம்ப நாளா உங்கள தேடிட்டு இருந்தேன் நான். ஊரடங்கத்துல எல்லா தாய்க்குளமும் ஏத்துக்கிட்டாங்க நான் எழுதின டயலாக. நீங்க ஒருத்தர் ஏத்துக்கலன்னா எப்படி, நீங்க இத்தனை நாளா இப்படி பேர் வாங்க முடியுமா? நீங்க எவ்வளவு நாளா தாய்க்குளத்தை ஏமாத்திட்டு இருந்தீங்க, இதுதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு சொல்றதுக்கு. அதாவது நான் எழுதிட்டேன் இருப்பீங்களே, உங்கள் அம்மா நடித்த ஒரு படத்தில் சூப்பராக ஒரு டைலாக் கேட்பாங்க. ஒரு இரவு வேலைங்க போய் இந்த அம்மா கதவை தட்டுவாங்க, கதவை தட்டினவுடனே ஒரு கதவு திறக்கும். உங்களுக்கு பிடிக்காத என்ன மாதிரி ஒரு லாயர் தான் கதவை திறப்பாங்க அந்த படத்துலையும். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன தெரியுங்களா, யார் அவன்? அதாங்க முதல் கேள்வி. விதியில்
பெண்ணோட விதி என்னன்றத யாரவன்ற ஒரு கேள்வியில வந்து வச்சாங்க பாத்தீங்களா. ஏன் தெரியுமா? காதலில் ஆண் தோற்றால் தாடி வளர்க்கிறான், பெண் தோற்றால் குழந்தை வளர்க்கிறாள். மன்னிக்கணும், இது குழந்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது ஆம்பளைகளை மட்டும்தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கு, இது நான் ஒத்துக்க மாட்டேன். என்னன்னா, எங்கள் ஊரில் ஒரு லாயர் இருந்தார் கோயம்புத்தூரில், ரொம்ப பேர் போன லாயர். அவர்கிட்ட வந்து ஒரு ரேப் கேஸ் வந்துருச்சு. ரேப் கேஸ் வந்ததுக்கப்புறம் எப்படியா காப்பாற்றி விடுங்க காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லி போய் கேட்டோடனே அவர் வந்து ஒன்று பண்ணார். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கோர்ட்டுக்கு வந்தார், ஒரு ஊசி நூல் கொண்டு வந்தார். கொண்டு அந்த கூண்டில் ஒருத்தர் நின்று அவங்ககிட்ட கொடுத்தார். கொடுத்து இந்த நூலை வந்து கோர்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் கோக்கை வந்து இவர் இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தார். என்னங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி நூலை கோக்க முடியும்? அது செடியாக இருந்தால் தானே கோக்க முடியும் அப்படின்னா, முடியாதல்ல. ஒரு பெண் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆண் எந்த காரணம் கொண்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸே உடச்சி போட்டாருங்க அந்த வக்கீல். இது வந்து என்னன்னா, கடைசியில் பழமொழி ஆகி போச்சு. ஊசி இடம் கொடுக்காமையே நூல் நுழையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியே ஆகிப்போச்சு. இது மாதிரி இவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்பளை மட்டுமே நீங்கள் தாய் இது குழந்தைய வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஏதோ ஒரு சம்மந்தம் இருந்திருக்கு ரெண்டு பேத்துக்குள்ள, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நான் சம்மதிக்கவே இல்லைன்னு நான் சொல்லலையே. ஆ, நான் பிரச்சனை என்னன்னாங்க, ஊசியில் ஒரு காது இருக்குது, நூல் நுழைஞ்சிது. ஊசி நினச்சிச்சு இந்த நூல் வாழ்க்கை கிழிசைகளை தைக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் வரும்னு, ஆனால் நூல் நுழைஞ்சி அந்த பக்கமாக வெளியே போயிடுச்சு. அதான் பிரச்சனை, நீங்க ஒரு சைடு உள்ள விட்டு இது பண்ணும் போதே இன்னொரு சைடு ஸ்ட்ராங்கா முடிச்சு போட்டா அது அடுத்த பக்கம் போகாது. அதை மிஸ் பண்ணிட்டீங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? நீ கரெக்டா பண்ணிருந்திருக்கனால. உண்மைதாங்க, உண்மைதான். ஒரு பக்கம் முடிச்சு போட்டாக்க இன்னொரு பக்கம் நூல் வெளில போவாதுன்றதுக்கு தான் முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ஊசிக்குள்ள நூல் நுழையணும்னு சட்டம் வச்சாங்க.